Should be, should have. இந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. Should be, அதாவது இருக்க வேண்டும். We should be very careful. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். வி ஷுட் பி ஹியர் பை 2 PM. நம்ம 2 மணிக்குள்ளே இங்கே இருக்கணும் அப்படின்னும் போது வி ஷுட் பி ஹியர் பை 2 PM. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே ஷுட் ஹாவ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும் இல்லை செஞ்சுருக்கணும்லாம் சொல்லுவோம் இல்லையா. We should have been very careful. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். We should have been very careful. இதுவே we should have been here by 2 PM-னா இங்கே நம்ம 2 மணிக்குள்ளே இருந்திருக்கணும் அப்படின்னும் போது இங்கே நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷுட் ஹாவ் எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஷுட் பி ஷுட் ஹாவ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது கூட ரொம்பவே ஈஸியாக அதுவும் தமிழ் வழியாக கற்றுக்கலாம் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில். ஸோ நீங்களும் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.